மாங்காய் பச்சடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மாங்காவை ஸ்மால் பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கர்ல வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்க போறோம். இப்ப மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இப்ப குக்கர்ல வச்சு பாயில் பண்ணிக்க போறோம். இதோட கொஞ்சமா தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு குக்கர்ல வச்சு எடுத்துக்கணும். இது வந்து மாங்காவை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு நம்ம குக்கர்ல வச்சு எடுத்துட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போறோம்னா நான் இன்னைக்கு வெல்லத்துக்கு பதிலா கருப்பட்டி சேர்க்க போறேன். 3 ஸ்பூன் கருப்பட்டி, 1 ஸ்பூன் ரெட் chili பவுடர். இதுக்கு வந்து फ्लेவருக்கு வந்து கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்க போறோம். நம்ம இப்ப மாங்காவை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாங்காவை வந்து ரொம்ப குழைய விடாம ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டிருக்கேன். நான் ஒரு வாணலியில எண்ணெய் போட்டு கடுகு தாளிச்சிட்டு இத நம்ம போட போறோம். ஒரு தவால வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஸ்மாஷ் பண்ண மாங்காவை அதல சேர்க்க போறேன். கடுகு வெடிச்சிடுச்சு. அந்த மாங்காவை இந்த கருப்பட்டி ரெட் chili பவுடர் இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி சேர்த்துட்டோம். கொஞ்சம் பெருங்காயத் தூள் போடுறேன். எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப நல்லா கொதிக்கிறது பாருங்க. இந்த விட்ட எண்ணெய் எல்லாம் மேல வந்துருச்சு. இப்ப மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் ஸ்டவ்ல இருந்தா போதும். இது ரொம்ப நேரம் பண்றதுக்கு தேவையே கிடையாது. குயிக்கா பண்ணிடலாம். இந்த கருப்பட்டி கரைஞ்சிடுச்சு. இந்த फ्लेவர் நல்லா வந்துருச்சு. இதை எடுத்து நான் ஒரு பவுல்ல கொட்டிட்டேன். இந்த பாருங்க எண்ணெய் வந்து மேல வந்திருக்கு பாத்தீங்களா. நிறைய எண்ணெயும் இதுக்கு தேவையில்லை. இப்ப சாதத்துக்கு தொட்டுண்டு கலந்து சாப்பிடலாம். மாங்காய் பச்சடி ரெடி.